ஐயா ஐயா வணக்கம் ஐயா வாங்க ஐயா உட்காருங்க நான் உட்கார வரல அந்த பையனோட பேச வந்திருக்கேன் ஐயா சட்டப்படி ஒரு கைதியை பார்க்கவும் கூடாது பேசவும் கூடாது ஐயா தெரியுமியா எனக்கு எல்லாம் சட்டம்லாம் தெரியும் அவன நான் பார்க்க முடியுமா இல்ல மேல் அதிகாரிட்ட பேசணுமா வாங்க ஐயா பேசி கிளம்புங்க டேய் புடியா உன்னோட வீர விளையாட்ட என் பையன்கிட்டயே காமிக்க பத்திய நீ டேய் என்னடா சுப்பிரமணிய புள்ளியோட பையன் என்ன கிளிக்கிறேன்னு நினைச்சுக்கிட்டியா பாத்து இல்ல கடைசியில் என்ன ஆச்சுன்னு முடிஞ்ச நீ நினைச்சது இலே அப்படி என்னடா உனக்கு எங்க குடும்பத்து மேல கோபம் நியாயமா பார்த்தா உங்க குடும்பத்து மேலதான் நான் கோவம் பண்ணும்டா என் பையன மயக்கி எங்க வீட்டுல இருந்து பிரிச்சு வச்சது உன்னோட அக்காடா அவனை மயக்கி அவனை மசிய வச்சு எங்களோட விரோதியாக்கி எங்க சம்மதம் இல்லாமயே அவளை கட்டிக்கிட்டான்ல எங்க பையனை பிரிஞ்சு நாங்க எப்படி தவிச்சிருப்போம் உனக்கு புரியுதாடா அந்த அநியாயம் தாங்காம தான்டா ஆண்டவன் உங்க அக்காவை சீக்கிரமே கூட்டிக்கிட்டான் அதுக்கப்புறம் நான் பாடுபட்டு என் பையனுக்கு இன்னொரு கல்யாணத்தை பண்ணி வச்சேன் உங்க அக்காவுக்கு கிடைக்காதவன் இன்னொருத்திக்கு கிடைச்சிடக்கூடாது உனக்கு கோபம் அதுக்காக ஒரு கூலிப்படையை வச்சு அவனை தட்ட பார்த்தில நீ முடிஞ்சிச்சா மாட்டிக்கிட்டு இருக்க இல்ல இன்னைக்கு டேய் நான் தான்டா தப்பு பண்ணிட்டேன் அன்னைக்கு கோர்ட் வாசலே எங்காவது போடவே என் பையனை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் நீ சொன்னப்பவே உன் கையை காலை தரிச்சு போடாம விட்டுட்டா செஞ்சிருந்தா உன் வாழ் இவ்வளவு தூரம் அடி இருக்காது கடைசியில என்னத்திரா கண்டே மணி கண்டா மாட்டிக்கிட்டே இல்ல நீதியில இருந்து தப்ப முடியாது மணி கண்டா சீக்கிரமே உனக்கு அடிக்கும்டா மணி என்ன சாமி கோயில்ல பூஜை பண்றீங்க ஸ்லோகம் சொல்றீங்க ஸ்லோகம் சொல்லி எல்லாருக்கும் நல்லதும் சொல்றீங்க ஆனா உங்க பையன் குளமுயற்சியில ஈடுபட்டு இருக்கானே நினைச்சு பார்த்தாலே கேவலமா இருக்கு என்ன சாமி நீங்க இல்ல ஐயோ அல்லவா ஈஸ்வரா சார் 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 இன்ஸ்பெக்டர் சார் என் புள்ள எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டான் அநியாயமா அவன் வாழ்க்கையை பாழடிச்சுடாது நான் பெத்தது ரெண்டே ரெண்டு குழந்தைகள் ஒரு பொண்ணு அநியாயமா அல்பாயசில போய் சேர்ந்துட்டா இப்ப இருக்கிறது ஒரே ஒரு குலக்குழந்தை மாதிரி இந்த பையன்தான் நான் செஞ்ச புண்ணியத்தை எல்லாம் தாரவாத்தி கொடுத்து அவனை எப்படியோ கஷ்டப்பட்டுதான் இந்த அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கேன் இப்படிப்பட்ட தப்ப அவன் பண்ணிருக்க மாட்டான் தயவு பண்ணி அவனை விட்டுருக்கோ ஒண்ணும் பண்ணாதீங்க குற்றவாளிகளை ஆதாரத்தின் அடிப்படையில விசாரிச்சு கைது பண்றது மட்டும்தான் போலீஸோட வேலை உங்க பையன் உண்மையிலே தப்பு பண்ணானு கோர்ட்டு தான் விசாரிக்கும் இங்க எந்த சென்டிமெண்ட்டுக்கும் இடம் இல்ல மகனை கைது பண்ணா அப்பாவுக்கு சங்கடமோ வருத்தமோ வரதானே செய்யும் அதெல்லாம் இங்க செல்லுபடி ஆகாது போங்க நல்ல வக்கீலா பாருங்க யாரு எம் பையனை கொல்ல உன் பையன் அனுப்பிச்சு புட்டு இங்க வந்து கண்ணீர் விட்டு நாடகம் ஆடிட்டு இருக்கற ஏவே இந்த மாதிரி கொலகார பாவியோட அப்பன்னு சொல்லிக்க வெக்கமா இல்ல உனக்கு இந்த மாதிரி ஒரு காலி பையில பெத்து வளர்த்து புட்டு பட்டையும் கொட்டையும் போட்டுக்கிட்டு மகா உத்தம மாதிரி ஊர்ல வளைய வரிய இதுக்கு பிறகு நீ நாண்டுகிட்டு நிறுத்துக்கோ இதுக்கு மேல ஒரு வார்த்தை உங்க வாயில இருந்து வரப்படாது வாய் இருக்குங்கிறதுக்காக என்ன வேணா பேசலாம் எப்படி வேணா பேசலாம் யார வேணா பேசலாம் நினைச்சுட்டீங்களா தினமும் நான் பூஜை பண்றேன் அந்த ஈஸ்வரன் மேல சத்தியமா சொல்றேன் என் வாயிலிருந்து வந்த மந்திரமும் நான் படிச்ச வேதத்து மேலையும் சொல்றேன் என் புள்ள அப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கவே மாட்டான் என் புள்ளைய நான் அப்படி வளர்க்கவும் இல்ல என் குடும்பம் அப்படிப்பட்டதும் இல்ல சரி அன்னைக்கு உன் பையன் என் பையனை கோர்ட் வாசல என் காது படவே தீர்த்துக்கிட்டுவேன்னு சொன்னப்பவே அவன் கைய கால ஒடிச்சு போட்டிருந்தா இந்த விஷயம் இமிட்டு தூரம் வந்திருக்காதியா தப்பு பண்ணிட்டேன் தப்பு பண்ணிட்டேன் உன் பையன் மேல பச்சாத்தாபம் பட்ட பாரு அதுதான் நான் பண்ண தப்பு ஐயா என் பையன் என்னையா பாவம் பண்ணா என்ன பாவம் பண்ணா தப்பு பண்ணது போற நீ உன் பொண்ணு பொண்ண ஒழுங்கா வளர்க்க தெரியல என் மகனை மயக்கி அவன் பின்னால சுத்திக்கிட்டு இருந்தா நீ நல்ல அப்பனா இருந்தா அவளை நாலு செருப்படி போட்டு வீட்டுக்குள்ள அடக்கி இருக்க நீ என்ன பண்ண பெரிய அடுத்த சம்பந்தம் வரட்டும்னு கைய கட்டிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த அதனாலதான் கிடைச்சது தெய்வ நீதி விதி விளையாடிருச்சு உன் பொண்ணு போய் சேர்ந்தா அதுக்கப்புறம் என் பையனுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சேன் அது உனக்கு பொறுக்கல
உன் பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல இன்னொருத்தர் இருக்க கூடாதுங்கிறதுக்காக பையனை ஏவி விட்டுருக்கிற, என் பையனை தீர்த்து கட்டுறதுக்காக அடிச்சு போட்டிருக்கிறான். அன்னைக்கு நீ உன் பொண்ணு அடக்காத தப்பையா இத்தனைக்கே காரணம்? ஐயோ, கொல முயற்சி வரைக்கும் வந்து நிக்கிது. என்னவோ இங்க வந்து என் பையன் அப்பாவி ஒரு பாவம் அறியாதவன் நாடகமாட்டிட்டு இருக்கிற காரணம் இல்லாம இவங்க பையனை பிடிச்சு வைக்கலையா? கையை மையம் மாட்டிட்டு இருக்கான் பையன், தகுந்த ஆதாரங்களோட சிக்கிக்கிட்டு இருக்கான். இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? உன் பையனோட லட்சணம் புரிஞ்சுக்கவே, ராமனை பெத்ததும் ஒரு அப்பன் தான், ராவணனை பெத்ததும் ஒரு அப்பன் தான், உன் பையன் ஒரு ராவணன். பேசிட்டலா, பேசிட்டலா, மொத்தமா பேசி முடிச்சிட்டலா. போறோம், போறோம், நல்லா இருக்கும், நல்ல சந்தோஷமா இருக்கும். இப்ப எனக்கு புரிஞ்சுடுத்து, நான் இனிமே என்ன பண்ணணும்னு எனக்கு தெரிஞ்சுடுத்து. இவ்வளவு கஷ்டப்பட்டு என் பிள்ளைகள் நல்லபடியா நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்துதான் வளர்த்த. ஆனா இன்னைக்கு அவள் இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணம் நான் பண்ண பாவம், என்னுடைய உழுவின, அதுதான் காரணம். ஆனா இனிமே என்ன பண்ணணும், எப்படி இருக்கணுங்கிறத நான் புரிஞ்சுட்டேன். இப்ப எடுக்க போற முடிவு அது எல்லாருக்கும் ஒரு பாடமா இருக்கட்டும், பாடமா இருக்கட்டும். சுப்பிரமணிய பிள்ளை வாழ். ஒரு நாள், ஒரு நாள், என்னைக்காவது ஒரு நாள் இதுக்காக நீங்க வருத்தப்படுற நேரம் வரும், பார்த்துட்டே இருக்கோம். ஈஸ்வரன் இருக்கா, ஆண்டவன் இருக்கா, அவன் பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பான். உடனே நம்பிடுவாளா? என் புள்ள எந்த வம்பு தும்புக்கும் போகாம அமைதியா இருந்தானே. கெட்ட நேரம் நடக்கிறது பார்த்து நடந்து கூடான்னு பொத்தி பொத்தி ஆத்துக்குள்ளேயே வச்சிருந்தனே. இப்பதான நல்ல நேரம் வந்து ஒரு நல்ல வேலை கிடைச்சு நல்லபடியா வேலைக்கு போலான் இருந்தானே, அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. கொலை பண்ண ஆளெல்லாம் அனுப்புறான்னு சொல்றாளே, என் புள்ள அப்படி எல்லாம் பண்ணுவானா சொல்லுங்கம்மா? என் புள்ள அப்படி எல்லாம் பண்ணுவானா? அழாதடி காமாட்சி, சொன்னா கேளு, அழாத. ஈஸ்வரன் போயிருக்கான்ல, அவன் பார்த்துப்பான். செய்யாத குத்தத்தை செஞ்சியா செஞ்சியான்னு கேட்டு கேட்டு அடிப்பாளாமே. நகை கண்ணெல்லாம் ஊசி ஏத்துவாளாமே, தலைக்கீழ தொங்க விட்டு லாடம் கட்டுவாங்கன்னெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என் பிள்ளைய கொடுமைப்படுத்துவாளாமா? நீக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா. ஈஸ்வரா, மணிகண்ட என்ன நிலைமையில இருக்கானோ? ஐயோ காமாட்சி, அழாதடி, அழாத. அதான் ஈஸ்வரன் ஸ்டேஷனுக்கு போயிருக்கான்ல, அவன் பக்குவமா பேசி மணிகண்டன் ஆத்து கழிச்சு வந்துருவான். நீ கவலைப்படாதடி. எப்படிமா நான் கவலைப்படாம இருக்க முடியும்? என்ன நடக்குமோ, ஏது நடக்குமோ எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. இத பாருடிமா, நான் மஞ்ச துணியில காசு முடிந்து வைக்கிறேன். மணிகண்ட இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வந்த உடனே நாம திருப்பதிக்கு நடந்தே போய் உண்டியில காசு போட்டுட்டு வந்துடலாம். என்ன? சரிம்மா. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் போனில அவ என்ன சொன்னா? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல இந்த லோகத்துல நான் வாழ்ந்தா நான் ஒரு மனுஷ ஜென்மமே கிடையாது. மறு ஜென்மம்னு ஒண்ணு இருந்திருந்தா நான் ஆடு மாடாவது பிறந்திருக்கலாம். மனுஷ ஜென்மமா பிறந்து நீதி சாஸ்திரம் எல்லாம் படிச்சு பகவான சேவிச்சு என்ன பலனை கண்டேன். இப்ப என் பிள்ளைக்கு
கொலகாரம் பட்டம் கிடைச்சிருக்கிற சாமி, இதையெல்லாம் தாங்கிட்டு நான் எதுக்காக உயிரோட இருக்கணும்? வேண்டாம், நான் உயிரோட இருக்க வேண்டாம். ஒரே என்னன்னா நீங்க நில்லுடா, சொன்ன கேளு. ஐயோ என்ன என்னையத்துக்கோ, நான் இந்த ஜென்மத்துல மனம் செஞ்சு எந்த பாவமும் பண்ணல. அப்படி முன் ஜென்மத்துல ஏதாவது தப்பு பண்ணிருந்தா கூட அதுக்காக என்ன மன்னிச்சு என்ன ஏத்துக்கோப்பா. போறோம் போறோம் இந்த லோகத்துல நான் வாழ்ந்த வாழ்க்கை, என்ன ஏத்துக்கோ பகவானே. வேணா, யாரும் தடுக்காதீங்கோ, முன்னாடியே சொல்லிட்டேனே, போங்க எல்லாரும் போங்கோ. யாரும் தடுக்காதீங்கோ, யாரும் தடுக்காதீங்கோ. மகாலட்சுமியா, அந்த மகாதேவனே வந்தால கதவை திறக்க மாட்டேன். என்ன யாராலும் தடுக்க முடியாது. போங்கோ. என்ன காரியம் பண்றீங்க? இப்ப உங்களை நீங்களே மாச்சுக்கிற அளவுக்கு என்ன நடந்து போச்சு? வயசுல பெரியவங்க நீங்க, நாலு பேருக்கு புத்தி சொல்ற அளவுக்கு ஞானம் உள்ளவங்க, நீங்க இப்படி பண்ணலாமா? கேளுமா, நல்லா கேளு. நல்ல வேளை கடவுள் மாதிரி வந்து என் மாங்கல்யத்தை காப்பாத்திட்டம்மா. காப்பாத்திட்டா? காப்பாத்திட்டோ? இன்னைக்கு காப்பாத்திட்டேன், நாளைக்கு என்ன பண்ணுவேன்? தினமும் எப்பவும் என் கூடவே உங்களால இருக்க முடியுமா? நான் வாழப்படாது, வாழறதே மகா பாவம். நான் சாகிறது தான் சரி. நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? நீங்க ஏன் இப்படி பண்ணணும்? என்ன தப்பு பண்ணலா? இப்படி ஒரு பிள்ளைய பெத்திருக்கேனே, அதை விட பெரிய பாவம் இந்த லோகத்துல வேற என்ன இருக்க முடியும்? என் பிள்ளை இத்தனை வருஷமா நான் பண்ண சேவையெல்லாம் கேவலப்படுத்திட்டான். ஆனா ஒண்ணு, அவனுக்காக நான் இந்த முடிவை எடுக்கல. அக்னியில குளிச்சு நான் பரிபூர்ணமானவன் நிரூபிக்கிறதுக்காகத்தான் இந்த முடிவை எடுத்தேன். அதனால நான் சாகறதுதான், அதை தவிர வேற வழியே எனக்கு தெரியல. அப்போ உங்க மகன் இந்த தப்ப பண்ணிருப்பானு நீங்க நம்புறீங்க? சொல்லுங்க, உங்க மகன் மணிகண்ட அரவிந்த கொள்றதுக்கு ஆள் அனுப்புற அளவுக்கு கொடூரமான மனுஷனா? தன்னோட அக்கா மகளோட வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்காம ஆச்சாரமான ஒரு குடும்பத்தை பத்தி யோசிக்காம இருக்கிற அளவுக்கு மணிகண்ட என்ன அவ்வளவு பெரிய முட்டாளா? புரியாம பேசாதேள். வாய் இருக்கிறதுனால வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்னு எத வேணாலும் பேசலாம் நினைச்சுடுறாதேள். அடிபட்ட எனக்கு தான் அந்த வலியும் வேதனையும் என்னன்னு தெரியும். குழந்தைக்கு நிலாவை காட்டி சாதம் ஊட்டுற மாதிரி என்ன சமாதானப்படுத்தாதீங்கோ. எல்லா ஆதாரமும் இருக்கிறதா சொல்றாளு, அதுக்கு பணம் வேற கொடுத்துருக்கானே. எத்தனையோ தடவை என்கிட்டயே வன்மத்தோட பேசியிருக்கான். நான் அடக்கி வச்சப்பல்ல அடங்கின மாதிரி நடிச்சிருக்கான். அரவிந்துக்கு ஆக்சிடென்ட் ஆனப்ப கூட என்ன சொன்னான் தெரியுமா? பேப்பர்ல படிக்கிற விபத்து செய்தி மாதிரி தான் இதுவும்ன்றான். அவனை குற்றவாளின்னு சட்டம் நிரூபிச்சுட்டு சொன்னான். அப்ப நான் எங்க போய் முகத்தை வச்சுக்கிறது? நான் ஒரு குருக்கள், என் புள்ள இப்படி கொலை பண்ற ஆளுன்னு பத்திரிகையில வந்தா எல்லாரும் என்ன நினைப்பா? பத்திரிகையில எல்லார் போட்டோவையும் போட்டுருவாளு. அர்ச்சனை அபிஷேகம் பண்ணி விபூதி குங்குமம் கொடுத்து பல பேருக்கு நல்லது சொல்லியிருக்கேனே, இப்ப இந்த ஈஸ்வரமூர்த்தி ஒரு குற்றவாளியோட அப்பன்னு அந்த பேப்பர்ல போட்டோவோட போட்டுருவானே, அதை பார்க்கும் போது எனக்கு எப்படி இருக்கும்? எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பா? அதை விட இந்த தற்கொலையே ரொம்ப உச்சிதம். எல்லாருக்கும் என்னைக்கோ ஒரு நாள் சாவு வரும்,
என்னிக்கோ வர வேண்டிய அந்த சாவு நேக்கு இன்னிக்கே வரட்டுமே. அதனாலதான் நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன இன்னைக்கே முடிச்சுக்கலாம், சாகலான்னு தீர்மானமே பண்ணேன். இதுல என்ன தப்புங்கிற? சாக போறீங்களா? சரிங்க, ஆனா நான் நாளைக்கே மணிகண்ணன் நிரபராதின்னு நிரூபிச்சுட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களால மறுபடியும் உயிரோட வர முடியுமா? இதெல்லாம் பேசுறதுக்கு நீங்க யாரு? நீ யாரு? உங்க மக அஞ்சலின்னு நினைச்சுக்கங்க. இல்ல, அஞ்சலியோட கடமையை செய்ய வந்தவன்னு நினைச்சுக்கங்க. எனக்கு மணிகண்ட மேல நம்பிக்கை இருக்கு, உங்க வளர்ப்பு மேல அதை விட நம்பிக்கை இருக்கு. எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, நான் மணிகண்டனை நிரபராதின்னு நிரூபிக்கிறேன். ப்ளீஸ். யார் பெத்த பொண்ணு நம்மத்துக்கு வந்து நம்ம பிள்ளைய பத்தி இவ்வளவு தூரம் சொல்றா? அத கூட கேட்க மாட்டேன்றியடா. ஆத்திரத்துல புத்தி கிட்டி கெட்டு போச்சாடா. உன் புள்ள நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு நோக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. கொஞ்சம் அமைதியா இருடா ஈஸ்வரா, சொன்னா கேளுடா. ஈஸ்வரா, ஏன் என்ன இப்படி சோதிக்கிற? உன் சோதனைக்கு அளவே இல்லையா? என்னால தாங்க முடியலப்பா, தாங்க முடியல. என்ன சாகவும் விடாம வாழவும் விடாம இந்த லோகத்துல என்ன ஒரு ஜடப்பொருளா மாத்தி வச்சிருக்கியே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் ஈஸ்வரா, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பாக்குறீங்க? புருஷன் பொண்டாட்டிய பாக்குற காதல் பார்வை. எவ்வளவு நாள் ஆச்சு? எது இல்ல, இவ்வளவு பக்கத்துல இவ்வளவு நெருக்கமா? இத பாருங்க, அதுக்காக இந்த மாதிரி தினம் தினம் பட்டன் அறுத்துட்டு வந்து என்ன கூப்பிடாதீங்க. நீங்க வேணும்னே பட்டன் அறுத்தத நான் பாத்துட்டேன். பாத்துட்டியா? சரி, வீட்டுல உள்ளவங்க எவ்வளவு கோபமா இருக்காங்க. நீங்க என்னடா ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க. வேற கவிதா, இது பாரு, சும்மா இந்த கோர்ட்டு போலீஸ் ஸ்டேஷன் அங்க இங்க அலைஞ்சு அலைஞ்சு என்னோட மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லாம போயிடுச்சு. புரிஞ்சுதா? எனக்கு ரொம்ப முக்கியம். நீ கொஞ்சம் அந்த அண்டபோ, நான் பேசிட்டு வரேன். முடியாத அப்ப பேசாம நில்லு. என் டென்ஷன் புரியாம இந்த மணிகண்டனை நான் விடுறதால மீனாச்சி. அவன் சட்டத்துலதான் நுணுக்கெல்லாம் பார்த்து தப்பிக்க பார்த்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். மேல மேல சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். தண்டனை வாங்கி கொடுத்துட்டுதான் மறுவேல. என்ன அப்படி பாக்குற? அரவிந்த் கொல்ல முயற்சி பண்ணல, கடுமையான தண்டனை உனக்கு வாங்கி கொடுக்கணுமா வேணாமா? ஆமாங்க, நீங்க சொல்றது வாசம் தான், சும்மா விடத்தான் கூடாது. அதெல்லாம் சட்டம் பாத்துக்கிட்டுமே. அது நீங்க எதுக்கு மெனக்கடுறீங்க? போலீஸ் தான் இருக்காங்களே. கிழிச்சாங்க. போலீஸ் பாத்துக்கணும்னு தான் நான் இத்தனை நாள் சும்மா இருந்தேன். போலீஸ் என்ன தகட்டினாங்க? ஒண்ணும் பண்ணல. கடைசியில இந்த பொடிப்பைய ஆஸ்பத்திரி வரைக்கும் வந்து என் பையனை கொல்ல பாத்துருக்கிறான். தப்பு இல்லாது நான் போய் எஸ்பியை பார்த்து என்னைய அவங்களை நம்பி இவ்வளவு தூரம் மோசம் போயிருக்கேன் சட்டம் போட போக. அதுக்கப்புறம் சரூரா வேலை செய்து இந்த பையனை பிடிச்சு போட்டுருக்காங்க. ஆனா இந்த மணிகண்ட பைய தப்பிக்க பாப்பான். அந்த சம்பத்தை தான் என்ன இதுல மாட்டி விட்டுட்டான்னு போய் சொல்லி. அப்படி அவன் தப்பிக்க பார்த்தான்னு வச்சுக்க, என் கையாலே தயவு செய்துங்க. நீங்க கோபப்படாதீங்க, உங்க உடம்புக்கு ஆகாதுங்க. உடம்புக்கு ஒண்ணு ஆகாது மீனாச்சி, கருங்கல் மாதிரி இருக்கிறேன், 100 வயசு இருப்பேன்.
முதல்ல நீங்க சாப்பிட்டா தான அப்படி இருக்க முடியும். ஐயோ சும்மா இருப்பியா மீனாட்சி? டேய் இவளுக்காக நீயா போய் சாப்பிடுற போடா. சரிப்பா நீங்க வாங்க. ஐயோ எனக்கு வேணாமா சாப்பாடு, உன் திருப்திக்காக ஒரு கப் பால் வேணா குடிச்சிட்டு போறேன். சரி சரி. அம்மா கவிதா, உங்க மாமாவுக்கு கொஞ்சம் பால் சூடாக்குமா? அண்ணே நீங்க சொல்றது தான் கரெக்ட். அந்த மணிகண்ட விஷயத்துல அம்மா விசாலம், உங்க அண்ணனுக்கு அம்பட்ட விஷயமும் தெரியுமா? கொஞ்சம் சும்மா இரு. தெரியும் தான் அண்ணி, அண்ணனுக்கு எல்லாமே தெரியும். ஆனா நீங்க பேசுற பேச்சு வேற மாதிரி இருக்கு. பெத்த புள்ளைய ஒருத்தன் கொலை செய்யறதுக்காக முயற்சி பண்ணிருக்கான்னு தெரிஞ்சும் உங்களுக்கு கோபம் வந்த மாதிரியே தெரியலையே. சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு தட்டு முழுக்க இட்லியை போடத்தான் நினைக்கிறீங்க. வயிறு முழுக்க சாப்பாடு போட்டு வர கோபத்தை அப்படியே அடக்கணுங்கிறது தானே உங்க டெக்னிக்? அம்மா விசாலா, ஒரு வாய் சாப்பிடுங்கன்னு தான் சொன்னேன் என் புருஷனை, ஆனா அதுக்கு நீ இப்படி அர்த்தம் எடுத்துக்கியா? ஆ தப்புமா, ரொம்ப தப்பு. தேவையில்லாம எதையோ பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நான் எதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன்? கூலி கொடுத்து ஏன் மருமகனையே கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணானோ அதே ஆள் மூலமா நான் அவனுக்கு பணத்தை கொடுத்து. விசாலம் நிறுத்து, விசாலம் நீ கொஞ்சம் பேசாவர். விசாலம் அனாவசியமா எல்லார்கிட்டையும் பேசி சண்டையை வளர்க்காத, ஏதாச்சும் பேசணும்னா என்கிட்ட மட்டும் பேசு. சரிண்ணா, அன்பு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தானே நான் சொல்றது தெரியும், மற்றவங்களுக்கெல்லாம் நான் எது சொன்னாலும் தப்பா தான் தெரியும். ஆமாமா, அது என்னமோ வாஸ்தவம் தான். யாருக்கு யார் மேல உண்மையான அன்பு இருக்குன்னு அம்பிட்டு பேருக்கும் தெரியும்.